அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதகர் எதில் வெற்றி பெறுவார், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இல்வாழ்க்கையில் அந்த ஜாதகருக்கு வெற்றியா அல்லது பொது வாழ்க்கையில் ஜாதகருக்கு வெற்றியா, ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு திருமணம், குடும்பம் அல்லது இல்வாழ்க்கை சம்பந்தமான வாழ்க்கையை அந்த ஜாதகர் தொடர்வாரா, அல்லது இல்வாழ்க்கை சுகங்கள் இல்லாமல் பொது வாழ்க்கையில் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய துறைகளிலே அந்த ஜாதகர் வல்லவராக இருப்பாரா, இதை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தலாம். ஏன் இதை தெளிவுபடுத்துகிறோம், நிறைய சந்தேகங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைப்பாடு இருக்கும், அவர்களுக்கான வீடியோ இதுதான். அதுபோல் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டு பொது வாழ்க்கையே நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கே, இல்வாழ்க்கை நமக்கு அமையாதான் அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேர் இருக்கு. நான் நிறைய சந்தேகங்களில் குறிப்பாக இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுபோல் பெரிய பெரிய அரசு சம்மந்தப்பட்ட ஊழியர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் இல்வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையில் தான் வெற்றி அதிகமாக கிடைச்சிருக்கு. அப்போ ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன, எந்த கிரகம் ஒரு மனிதனை இல்வாழ்க்கையில் சிறந்தவராக மாற்றுகிறது, எந்த கிரகம் பொது வாழ்க்கையில் சிறந்தவராக மாற்றுகிறது, உங்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் நீங்கள் எதில் வெற்றி பெறுவீர்கள், மனிதனால் பிறந்தால் ஏதேனும் ஒன்றில் வெற்றி உண்டு, அதை எளிதில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த வீடியோ பதிவு அமையும். ஸோ ஜோதிட பதிவிற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதனுக்கு அமைய போகிறதே இல்லை, இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. எப்படி என்றால், கிரகங்களை மையமாக வைத்து தான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே இல்லை, சூரியன் முதற்கொண்டு. அதன் வாயிலாக அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. அதனால் உங்களிடம் பிறரை எப்பொழுதுமே ஒப்பிடக்கூடாத நிலை வேண்டும். எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் அவருடைய ஆன்மாவின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு படிநிலைகளில் வாழ்க்கையை வாழ கடமைப்பட்டிருக்கிறார்கள் கிரகத்தின் ரீதியாக. அதனால் உங்களுடைய வாழ்க்கை வேறு, பிறருடைய வாழ்க்கை வேறு, உங்களுடைய மன நிறைவு வேறு, பிறருடைய மன நிறைவு வேறு. அந்த வகையில் யோகமாக திசையில் பயணப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைகளில் வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் யுகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும். அவயோக மகாதிசையிலே பயணப்படுறீங்கன்னா கடும் வியூகமும் பெரும் முயற்சிகளும் மேற்கொண்டாலும் கூட ஜாதகருக்கு தோல்விகள் தான் இருக்கும், அதிகமான வெற்றிகள் இருக்காது. ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் உங்களை விட பிறர் வேகமாக வளர்ச்சி பெறுவதை உணர முடியும். அந்த அமைகளிலே ஆன்மாவை நித்தியம் செய்வதற்கு யோக மகாதிசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ் இல்லாமல் பழகணும். அதுபோல் அவயோக மகாதிசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் அமைதி பொறுமையோட வாழ்க்கையை நடத்தும். இதுதான் விதி ஆன்மாவை நித்தியம் செய்வதற்கு. வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். நீங்கள் எதில் வெல்வீர்கள், இல்வாழ்க்கையிலா அல்லது பொது வாழ்க்கையிலா? பொதுவாக நாம் ராசி கட்டங்களை 12 பிரித்து சராசர உபயமாகவும் நெருப்பு ராசிகளாகவும் நில ராசிகளாகவும் காற்று ராசியாகவும் நீர் ராசியாகவும் பிரிச்சிருக்கிறோம். இப்படி சரத்திற்கென்று நிறைய மாரக பாதகாதிபதிகளும் சிரத்திற்கு பாரக மாராதிபதிகளையும் கொடுத்திருக்கிறோம், உபயத்திற்கும் கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக சரத்திற்கு சொல்லணும்னா 2 7 அதிபதியில் மாரகாதிபதிகளாகவும் 11 அதிபதி பாரகாதிபதியாகவும், சிரத்தை எடுத்துக்கொண்டால் 3 8 அதிபதி மாரகத்தையும் 9 அதிபதி பாதகத்தையும் செய்கிறோன்றதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம். உபயத்திற்கு 7 11 அதிபதிகளாக வருகிறார்கள். இப்படி நம்ம ராசி கட்டத்தை என்னதான் வரையறுத்தாலும் பொது வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில ஜாதகர்கள் பொது வாழ்க்கையில் மட்டும்தான் வெற்றி இருக்கு, அவருடைய இல்லற வாழ்க்கையில் வெற்றி இல்லை. நிறைய ஜாதகர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் மட்டும்தான் வெற்றிகள் இருக்கு, பொது வாழ்க்கையில் வெற்றி இல்லை. ஏன், ஏன்னா மேஷ லக்னத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களே ஒரு 10 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் அந்த 10 கோடி பேரில் எல்லாருமே பொது வாழ்க்கையில் இந்த மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் நெருப்பு சரத்திலே வருகிறார், அவருடைய யோகாதிபதிகள்லாம் அரச கிரகங்களாக வருகிறது, 5 அதிபதியாக குரு பகவான் வருகிறார், பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானாதிபதியாக குருவரால் சூரியன் வருகிறார் 5 அதிபதியாக, அதுபோல் லக்னமே செவ்வாயா வருது, 3 அரச கிரகங்கள் தான். ஆனால் அவர்கள் பொது வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருக்க மாட்டார், பார்த்தா குடும்பத்தில் இல்வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிப்பார். அப்போ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும், அதுபோல் குறிப்பாக ரிஷபத்தை எடுத்துக்கும் பொழுது லக்னமாக சுக்கரன் வருவார், 5 அதிபதியாக புதன் பகவான் வருகிறார், சனி பகவான் வருகிறார். அப்போ இவர்கள்லாம் ரிஷபத்தில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, இல்வாழ்க்கையில் தான் வெற்றி பெற முடியும், அப்படி இல்லை. ஒவ்வொரு ஜாதகங்களிலும் எந்த கிரகம் ஸ்தான பலத்தை பெறுகிறது அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜாதகங்களிலே அரச கிரகங்கள் அதிக வலுவெறும் பொழுது நீங்கள் பொது வாழ்க்கையில தான் வெற்றி. இல்வாழ்க்கை கிரகங்கள் வலுவாக இருக்கும் பொழுது ஸ்தானபலத்தோடு ஜாதகர்கள் இல்வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். ஸோ இதை நம்ம எப்படி வரையறுக்கலாம், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரகங்களை பொது வாழ்க்கை கிரகமாகவும், சந்திரன் மையத்திலே
சந்திரனையும் பொது வாழ்க்கையில குடும்பமா இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில இருந்தாலும் சந்திரன் ஒரு தனிப்பட்ட கிரகம். அந்த அமைப்புல முதல் மூன்றாக இந்த குருவகானையும் செவ்வாயையும் சூரியனும் பொது வாழ்க்கை கிரகமா எடுத்துக்கலாம். இல்வாழ்க்கை கிரகமாக சனி புதன் சுக்கரன் இருக்கிறார். இந்த ஆறு கிரகங்கள் தான் ஒரு மனிதன் எந்த நிலையில சிறப்பார், அவருடைய இல்வாழ்க்கையிலா பொது வாழ்க்கையிலான்றத உறுதிப்படுத்த முடியும். இதுக்கு கிரக ரீதியில வேறுபாடு நம்ம கொடுக்க முடியும்னா கண்டிப்பா கொடுக்க முடியும். ஏன் பொது வாழ்க்கை கிரகமாக குரு செவ்வாய் சூரியனை சொல்கின்றோம்? ஒரு மனிதன் எப்பொழுதுமே பிறருக்காக யோசனை செய்ய வேண்டும், பிறருடைய நலனுக்காக செயல்படணும்னா குரு வலுவா இருக்கணும். அதுபோல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய, மக்களுக்காக பணிபுரியக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான உணர்வுகளோடு செயல்படுவதற்கு செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். சூரியன் தன் குடும்பம் என்று இல்லாமல் பிறரையும் அரவணைத்து பிறரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சூரியன் காரணம். அதனாலதான் இந்த மூன்று கிரகங்களும் பொது வாழ்க்கை கிரகமாக வரையறுக்கப்படுகிறது. அதுபோல இல்வாழ்க்கை கிரகங்கள்ல சனி பகவான் சொல்லப்படுகிறார். சனி பகவான் என்பது தன்னை சார்ந்தவர் தான் நல்லா இருக்கணும், அதுபோல தன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கடின உழைப்பு, என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய கடின உழைப்பு கொண்ட ஒரு கிரகம் என்பதனால சனி பகவானை இல்வாழ்க்கை கிரகமா சொல்றோம். புதனும் இல்வாழ்க்கை கிரகம். ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் என்ன லாபம் என்ன நஷ்டம் என்று பிரித்து எதிலையுமே ஒரு வியூகம் வகுத்து செயல்படக்கூடிய கிரகம் புதன் பகவான். இந்த புதனுடைய பண்புகள் குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானவை. அதுபோல சுக்கரன் தன்னை இன்பமாகவும் இன்பத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்ட ஒரு கிரகம் சுக்கரன். அப்ப இந்த மூன்று இல்வாழ்க்கை கிரகமும் ஒரு ஜாதகத்துல வலுத்திருந்தால் அவர் இல்லற வாழ்க்கையில் மட்டுமே வெற்றி பெற முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுக்கிறோம், எந்த கிரகம் அதிக வலு அப்படின்னும் பொழுது சொன்ன இந்த சனி புதன் சுக்கரன் மூன்று ஸ்தான பலத்தோட பெற்று அடுத்தடுத்த தசாபுத்திகளும் இந்த மூன்று கிரகங்களுக்கு இணக்கமாகும் பொழுது நீங்கள் இல்வாழ்க்கையில தான் வெற்றி பெற முடியும், கண்டிப்பாக பொது வாழ்க்கையில். அதுபோல குரு செவ்வாய் சூரியன் இந்த கிரகங்கள் ஸ்தான பலத்தை பெற்று குரு தசையோ அல்லது செவ்வாய் தசையோ சூரியனோ அல்லது இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று ஸ்தான வலுவை பெற்ற கிரகத்தின் திசை நடக்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் பொது வாழ்க்கையில தான் வெற்றி பெற முடியும். இதுதான் சூட்சமமும் கூட. அதனால் மேஷ லக்னம் இந்த அரச லக்னங்களில் பிறந்தவர்கள் தான் பொது வாழ்க்கையில வெற்றி பெற விடும் அப்படின்ற ஒரு கோட்பாடே தவறு. 12 லக்னத்துல எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அரச வாழ்க்கையிலும் அதாவது பொது வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம், இல்வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம். அதற்கான சூட்சமம் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஸ்தான பலத்தை இல்லற கிரகங்கள் பெறும்பொழுது இல்லற வாழ்க்கை தான் நல்லா இருக்கும், பொது கிரகங்கள் பெறும்பொழுது பொது வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். இதை ஏன் நம்ம குறிப்பா ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம்னா, நிறைய ஜாதகர்கள் இல்லற வாழ்க்கையில கடுமையான தோல்விகளை அடைந்த பிறகு மனதில் சில சஞ்சலங்கள் எழும்புது. ஸோ அவனுடைய ஜாதகங்கள்லாம் நாம பார்க்கும்போது இயல்பாகவே பொது வாழ்க்கையில வெற்றி பெறுற மாதிரி இருக்கு. அப்படி எந்த வாழ்க்கை உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குதோ அதிலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு மாறுதல் அடைய அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த வீடியோல சொன்னது போல உங்களுடைய ஜாதகங்கள் அரச கிரகம் வலுத்தால் உங்களுடைய பாதை மக்கள், மக்கள் சேவை, மக்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புகள்ல தான் இருக்கணும். அதுபோல இல்லற வாழ்க்கை வலுத்து இருந்தால் எத்தனை தோல்விகள் இருந்தாலும் நீங்கள் இல்லறத்தில் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடிய சூழல் ஏற்படும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், நன்றி.